அம்மா வணக்கம்மா. சுகசேமத்தோடு வாழ கடவுள். அம்மா வணக்கம். வணக்கம். உங்கள் எண்ணம் எப்படி எப்படி வாழ நல்லாக நன்றாக இருக்க கடவுள். உங்கள் எண்ணம் என்ன தெரியுமா? வணக்கம் அம்மா. வணக்கம். சுகசேமத்தோடு வாழ கடவுள். கல்ல உண்டா என்ன உடம்பு என்ன செய்யலையா? உன் எண்ணம் என்ன தெரியுமா? விடியல் வரைக்கும் நீ தாளமாக இருக்கும். உன் எண்ணம் என்ன தெரியுமா? என்னுடைய எண்ணம் என்ன? விடியல் வரைக்கும் லைட்டு கம்மி மேக்கி புடி சாப்பிடும். அவனுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் சாப்பாடு. சிரிக்கிறான் பாரு. தாமரைக்கு சீத சொந்தம் சொந்தம் குயல் உதய கண்ணனுக்கு யார் சொந்தம்? மகாலட்சுமி சொந்தம். யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி சொந்தம். ஆமா. தில்லைகளை கூடுவது கூத்தாடிங்க வரது கொஞ்சம் அச்சப்பட்டு கல்லூட்டுனா எல்லாம் கட்டணம் தான். தப்பு சொல்லக்கூடாது. ஆமா அம்மா. எல்லாரும் படித்த மகள் படித்தவர்கள் அந்த கல்வி சிறந்த நாடு. கல்வி சிறந்த நாடு. ஆமா அம்மா. ஏற்கனவே அப்பா நடேசன் அப்பா ஜமா போட்டு நடேசன் கல்லூட்டு நடேசன் ஜமான பேர் போன ஊரு. ஆமா. கடல்ல இருந்து மலை நடராஜன் மகளாக பிறந்து என்னுடைய பேர் தான் ஜானகி என்று சொல்வார்கள். ஆமா. சித்தாங்கனை என்று சொல்வார்கள். ஆமா. ஜானகி சித்தாங்கனை என்று சொல்வார்கள். ஆமா. ஆமா. உன் பிரிவில் நான் தெரியுமா? உன் பிரிவில் நீ யார்? நான் தான் மகாலட்சுமி. நான் தான் மகாலட்சுமி. எப்படி மாதிரி மகாலட்சுமி? ஏன் இப்ப சீதையா பிறந்திருக்க? சீதையாக பிறந்திருக்கின்றார். ஜானகியா பிறந்திருக்கிறார். ஜானகியா பிறந்திருக்கின்றார். அப்புறம் விளக்கம் புரியல. ஆமா. அப்பா, தென்னிலங்கையிலே தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் பிறந்து தேவர்களை முனிவர்களை அடுத்து இமிசம் செய்து வந்தான். ராவணாகப்பட்டவன். தேவர்களை முனிவர்களை இமிசம் செய்து வந்தான் ராவணன். ஆமா. ஆமா. கொடுங்கோர் ஆட்சி செய்து வந்தான். செய்து வந்தான். அப்படி அடுத்து இமிசம் செய்து வரும் காலத்திலே. ஆமா.
பார்த்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் சத்துகள் எல்லாம். ஆமா, இந்த அரக்கன் செய்யக்கூடிய அக்கிரம தாங்கலையே. ஓ, ராவணன் செய்யக்கூடிய அகரம் தாங்கவில்லையே. அப்படி இதுக்கு ஏதோ ஒரு வழி இல்லையா? இதற்கு ஏதாவது வழி இல்லையா? அப்படி என்று எல்லோரும் தேவலோகம் வந்தார்கள். ஆமா, தேவலோகத்துக்கு வந்தார்கள். தேவேந்திரத்துல முறையிட்டார்களா? ஆமா. ஆனால் தேவேந்திரன் என்ன சொன்னார்? அப்பா, தேவர்களே முனிவர்களே, இது நம்மால் ஆகாது, நம்மால் ஆகாது. எல்லோரும் வாங்க, வை வந்து எல்லாரும் கும்பல வாங்க, வை கொண்டு போகலாம். கடவுளை பகவானை பார்க்கலாம். அப்படி என்று எல்லோரும் தேவலோகம் வந்தது. ராவணன் பிறந்து குடும்பம் ஆட்சி செய்து வருகிறார். அவன் இறப்பதற்கு ஏதும் ஒரு வழி இல்லையா? தெரியாதா? இரண்டாவது மகாலட்சுமியை கீழே இறக்கிவிட்டு நீ ஜானகியாக சீதையாக பிறக்க வேண்டும். ராமனாக பிறந்து மறுமுறை வந்து உன்னை மனமுடி, மறுமுறை நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படி என்று சொல்ல மார்பிலே இருந்து இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி கீழே நேராக சென்று ஜனகனுடைய நாட்டிலே, ஒரு ராமாயணம் சொல்லுது, நேராக ஜனகனுடைய நாட்டிலே சென்று மண்மேடாக இட்டு அந்த பெட்டியில் தங்கமயமான பெட்டியில இருந்து அப்படி பிறந்தது என்று ஒரு ராமாயணம் சொல்லுது. ஒரு ராமாயணம் என்ன சொல்லுது? தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் பரமகத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று ஈசனை கோரி தவத்தை செய்தான். கோரி பலகால் தவத்தை செய்தானா? அப்படி தவம் செய்யும் பொழுது அந்த தவத்திலே, அந்த யாகத்திலே ஒரு சித்தாங்கனி பிறந்ததா? ஆமா, சொல்கின்றார்கள் ஒரு அழகான ஒரு சீத்தாங்கனியில ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, பெண் வடிவமாக ஒரு பெண் குழந்தையான இருக்கின்றது. ஆமா, இது யாகத்திலே பிறந்திருக்கிறது. ஆமா, இது பிறந்த நேரம் எப்படி என்று கணித்து பார். ஒரு ஜோசியரை கொண்டு வந்து இது கணித்து பார்த்தா தெரியும், நல்லது கெட்டது தெரியும். ஆமா, அப்படி என்று சொல்ல அதை போலவே ராவணன் ஜோசியரை கொண்டு வந்து நான் பிறந்த நேரத்தை கணித்து பார்க்கும் பொழுது, ஐயா, இந்த குழந்தை பிறக்கவும் இந்த தென்னிலங்கை எழிய காணவது. ஓ, ஜோசியர் சொல்லிவிட்டார், குழந்தை பிறக்கவும் தென்னிலங்கையானது அழிவோம் அப்படின்னு ஜாதகத்துக்கு சொல்லி, பெண்ணாலதான் இந்த இலங்கை அழிய கடவுள். ஆமா, அப்படின்னு இந்த பெண்ணுடைய ராசி இருக்கிறது. ஆமா, அப்படி என்று சொன்ன உடனே அதற்கு என்ன செய்தார்? இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் தானே தென்னிலங்கையானது அழிந்து போய்விடும், அழிந்து விடும். ஆமா, அதனால தூதுவர் அழைத்து இந்த குழந்தை சிறசேதம் செய்து சமுத்திரத்தில் வீசிவிடும் அப்படி என்று சொன்னார்களா? யாரு? ராமன் கட்டளை. ஆமா, ஆமா, தூதுவர்கள் என்னை கொண்டு போய் என் சிறச இருக்க
குழந்தை இந்த சிசுவதை வந்து விடும் என்று, நம்மை சேர்ந்து விடும் என்று என்னை கொல்லாமல் ஒரு தங்கமயமான பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டியிலே கடத்தி சமுத்திரத்தில் வீசிவிட்டார்கள். அப்படி சமுத்திரத்தில் வீசிய உடனே அது மிதந்து 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 சென்று மிதலை என்று சொல்லக்கூடிய நாட்டிலே மண்மேடாக ஏற்றி விட்டதா. மிதந்து 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 மிதந்த நாட்டிலே மண்மேடாக கடல்கார ஓரம் சென்று அதை போல அந்த பொன்னேறு கட்டி அந்த நாட்டுக்கு மன்னன் யாரு? எங்க அப்பா ஜனகராஜன். ஏற பிடித்து ஓட்டினாராம். அப்படி ஓட்டும் போது ஒரு சுத்து வந்த உடனே இரண்டாவது சுத்தில தங்கமயமான பெட்டி ஒரு அந்த கலப்பை அப்படி தெம்பட்ட உடனே ஓடி வந்து எல்லோரும் ஓடி வந்த அந்த மண்ணை தள்ளி பார்க்கும் போது ஒரு பெட்டி இருக்குது ஐயா. அப்படி என்று பார்த்த உடனே அந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனே அழகான பெண் குழந்தை நான் பளிச்சென்று தெரிந்தேன். பெட்டிக்குள்ளே அந்த வில்லையும் பாதுகாத்து வந்தார், என்னையும் நல்லபடியாக பாதுகாத்து வளர்த்து வந்தார். அப்படி வளர்ந்து வளர்த்து வரும் காலத்தில் அறுவை தருமை மங்கை மனதை சொல்லக்கூடிய நான்காம் பருவத்தை நான்காம் பருவத அடைவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு எங்க அப்பா மேல ஒரு ஆமா எங்க அப்பா என்னை பார்த்து பயப்பட்டார். சின்ன சிறு பிள்ளைகளோடு நாங்கள் பாசிக விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி பாசுக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாசுகையானது தாயகட்டை சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன செய்து ஒரு தாயகட்டை அந்த அனுமந்த தாதா என்று சொல்லக்கூடிய அந்த எகு வில்லு இருந்த இல்லையா, அந்த வில்லுக்கு கீழே ஒரு தாயகட்டை போய் விழுந்துட்டு அந்த வில்லை எடுத்து அந்த வில்லைய அந்த வில்லையத்தான் அந்த தாயகட்டை எடுக்க முடியும். எடுக்க முடியாது. எல்லா எப்பேற்பட்ட அரக்கர் எல்லாம் வந்து வீராதி வீரர் எல்லாம் வந்து அந்த வில்லை எடுத்து அந்த தாயகட்டை எடுக்கலாம் சொல்லி அந்த வில்லை எடுத்து பார்த்தார்கள். யாரும் நவுத்த கூட அப்படி அசைக்க கூட அசைக்க முடியவில்லை அந்த வில்ல. ஆனால் இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருந்தேன், எங்க அவ அப்பாவும் பார்த்து கொண்டே இருந்தான். சர 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 என்று நான் சென்று என் சுண்டி விரலால தூக்கி அந்த வில்ல அப்பால கடத்தினேன். இந்த சுண்டி விரலால? ஆமா அஜய் அப்பா. ஆமாப்பா ராதி வீரர்லாம் அந்த வில்ல யாரால அசைக்க முடியாது. வில்லை நான் சரசரம் என்று சென்று அந்த வில்ல அப்படி சுண்டி வேல தூக்கி அப்படி அப்பால வச்சான். அப்புறம் கிடைச்ச உடனே தாய கட்டிட்டு அப்பதான் எங்க அப்பா பார்த்து என்ன பார்த்து ஒரு பயந்தாரு. எப்பேற்பட்ட வீராதி வீரர்லாம் அந்த வில்ல தூக்கி பார்த்தார்கள். அசைக்க கூட முடியல, அசைக்க முடியல. ஒரு சுண்டி வீரலை வைத்து நம் பெண் தூக்கி அப்பால அப்புறம் கிடைச்சி விட்டது. இதுக்கு எப்பேற்பட்ட மன்னவனை தேடி நாம் மன முடிப்பது அப்படி என்று அப்பதான் எங்க அப்பாவுக்கு என் மேல ஒரு ஆசை வந்துடுது. ஆமா எப்பேற்பட்ட வீரமான பிள்ளை பார்க்கலையே அப்படி என்று இருந்தது. அப்போ அந்த வளையாத வில்ல யார் வளர்த்தது? யாருக்கு நான் மகள் வா சொல்றேன். ரகுராமன் பிறந்து
தாடக சம்மாரம் செய்து மிதலை என்று சொல்லக்கூடிய அந்த ஜனகனுடைய நாட்டை எனக்கு நாட்டை அடைந்தார். அப்படி அடையும் பொழுது நான் பர்ணகசாலையிலே நீராடி விட்டேன். கூந்தலை ஆற்றிக் கொண்டு உலாத்திக் கொண்டு பர்ணகசாலையிலே வரும் வழியை பார்த்து நோக்கி கொண்டிருந்தேன். அப்பதான் வராது ராமர். ராமபிரான் வரும்பொழுது நான் அவரை நோக்கினேன். அவர் என்ன நோக்கினார்? இருவருக்கும் மோகமேற் காதல் ஏற்பட்டு விட்டது. ஆமா, அப்போ அவர் என்னை பார்த்தா நான் அவரை பார்த்தேன். அப்படியானால் பார்த்தார்கள். என் தந்தை என்ன செய்தார்? எங்கள் இருவருக்கு திருமணம் நடத்தி வைத்தார். இருவருக்கு திருமணம் நல்ல முறையாக திருமணம் நடத்தி வைத்தார். எனக்கு இரண்டு, எனக்கு பின்னாடி மூன்று தங்கைமார்கள். அந்த மூன்று தங்கைமார்களும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருக்கும் நான்கு பேருக்கும் ஒரே திருமணம் தான். நான்கு பிள்ளைகள் பிறந்தோம். நான் வந்து தாய் வயிற்றில் பிறக்கிறேன். நானா நான் சென்று மகளாக அவருக்கு மகளாக வளர்ப்பு மகளாக மூன்று பெண் பிள்ளை பிறந்தது. நாங்க நான்கு பேருக்கும் ஒரே அரண்மனை தான். ஒருத்தர் அனந்தமிகிதான் திருமணம் செய்தோம். அக்கா தங்கச்சி நாலு பேர், நான்கு பேர் அனந்தமிகிதான் திருமணம் செய்தோம். அப்படி திருமணம் செய்து எங்க நாட்டிலே சில காலம் வாழ்ந்து வந்தோம். அதன் பிறகு அயோத்தியாபுரி சென்று நல்லபடியாகத்தான் வாழ்ந்து வந்தோம். அப்ப வாழ்ந்து வரும்போது தசரத சக்கரவர்த்தி என்ன செய்தார்? என் மாமா விளங்கக்கூடிய மாமனார் என்ன செய்தார்? எனக்கு வயது ஆகிவிட்டது, ராமன் காத்து ஆள வேண்டும். பரதன் நாட்டியார் ஓ ராமனுக்கு மணிமுடை சூட்ட வேண்டும், பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும், பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார். உடனே அந்த சண்டாளை ஆகிய கூனியினுடைய சூழ்ச்சியார அந்த கைகையை அழைத்து சிற்றணி வாக்கியத்தின்படி ராமபிரானோ லக்ஷ்மபிரானோ இந்த சீதா பிராட்டியும் இப்ப தண்டகாரி வனத்தில் இருக்கிறீங்க. 14 ஆண்டு காலம் வனவாசம் சஞ்சரிப்பதற்காக வந்திருக்கிறோம். யாருக்கு நான் பாரி, யாருக்கு துணவி, யாருக்கு மனைவி? விளக்க முடியும் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த கல்லூட்டு நன்னகரில் எதற்காக கூத்து? முனுசாமி அண்ணன் முனுசாமி மறைவுக்காக தம்பிகள் தவமணி ஒன்று, தவமணி ஒன்று, சேகர் இரண்டு, சேகர் இரண்டு, சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி மூன்று, மூன்று பேர்கள். இந்த மூர்களின் சார்பாகத்தான் இன்று இரவு இந்த வாலி மோட்ச நாடகம் நடப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இவங்க மூணு பேர் தான் செலவு பண்ணி செலவு செய்து அவங்க சொந்த செலவுல பணம் என்று பாராமல் எல்லோரும் தன்னுடைய அண்ணன் நான்காம் பதை அடைய வேண்டும் என்றுதான் இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பேர் பெயர் இதோ கால சென்றார் முனுசாமி. முனுசாமி அப்பா அண்ணார் அவர்கள்
அவர் என்றைக்கு அவருடைய தாயாருடைய அங்கத்தில் ஒரு கனியா ஒரு பூவா பூத்தாரா, அன்றைக்கு ஐயனாகி பிரம்மதேவர் கணக்கு பின்னாடி இது முன்னாடி பார்த்து பார்த்து எங்க சுட்டா சமலாபுரி சாமலாபுரி யமலோகம் சென்று விட்டது. யமலோகம் அப்ப யமதர்மன் கூப்பிட்டு சித்ராபுத்திரனை கூப்பிட்டு, அப்பா இன்னைக்கு யாருடைய கணக்கு முடிந்திருக்கிறது பார், ஏட்டை எடுத்து பிரட்டி பார் அப்படி என்று சொல்லும் பொழுது சித்ராபுத்திரன் என்ன செய்யறான், அந்த ஏட்டை எடுத்து பிரட்டி பார்க்கிறான். அப்படி பார்த்த உடனே ஐயா இன்றைக்கு கல்லூட்ட சேர்ந்த இதோ முனுசாமி என்று சொல்லக்கூடிய அன்னாருடைய கணக்கு முடிந்து விட்டது முடிந்து விட்டது அப்படி என்று சொன்ன உடனே யமதர்மன் என்ன செய்யறான், எருமை கிடாமல் ஏறி வந்து வாயற்படி நின்று ஒரு நாலு தவறாத ஒரு ஊரு தவறாத ஒரு லட்சம் நாமா ஒரு லட்சம் சுவேகா ஒரு லட்சம் சுபாக்கா அப்படி சொல்லிட்டு வர நீ நல்லா இருந்துருவியா, ஒரு லட்சம் என்கிட்ட நீ ஏமாத்திட்டு போட சொல்லு ஒரு காலத்துல அந்த நினைக்க நினைக்க மாட்டேன் விட்டு போயிடுவா சேர்த்து போய் வச்சு சரி முனுசாமி அவர்கள் சாலோத சாமிவே சாமிவே சாயத்தை சொல்லக்கூடிய நான்காம் பதி அடைய வேண்டும் என்றால் அவர் உடன் பிறந்த அண்ணன் தம்பிமார்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் பேரப்பிள்ளைகள் பங்கும் பங்காளிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. அவர் நான்காம் பதி அடைய வேண்டியிருந்தா அதற்காக அந்த வாலிபட்சத்தை சரி இருக்கட்டும் இருந்தாலும் சுவாமி பார்க்க வேண்டும் மகாராஷ்டிரா மும்பையை சேர்ந்த தமிழ்நாட்டிலே இருந்து மகாராஷ்டிரா மும்பைக்கு சென்று குடியேறி இருக்கக்கூடிய உண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் உண்ணாமலை உண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் இது எம்மை பாராட்டி 101 வாரி வைங்குள்ளார் அன்னவர் வெங்கிரே இந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் துணையிருந்து நல்ல செல்வத்தை கொடுத்து மனோபலத்தை கொடுத்து கை கால் பலத்தை கொடுத்து நீண்ட கால சுக சேமத்தோடு வாழ வேண்டும் என மனை பிரார்த்தனை செய்து வணக்கம் வணக்கம்
தள்ளுமா மாலை பாதத்திற்கு எந்த தயாரால் வந்தானும் வந்தான சந்தர்ப்ப சந்த சந்தர்ப்ப சந்த எங்கள் சத்துரு துரிய உங்களுடைய குலம் என்ன? சூரிய குலம், ஆதித்தன் குலம். அண்டர்கோ அண்டர்கோன் புகழும் ஐயரே அம்மா நீ சந்திரவதன முல்லா என்னை
அருகே ஆமல் இருக்கக்கூடியவள் தான் நானும். என்ன எதற்காக வரும்படி கட்டல? எதுக்காக தெரியுமா ஜானகி? உந்தனையாதி ஒன்றும் புரியவில்லை. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தா என்ன? இது அடர்ந்த வனம், அடர்விழும் வனம், மிருகங்கள் வாழக்கூடிய வனம், மிருக ஜாதிகள் வாழக்கூடிய வனம், பொல்லாத அரக்கர்கள் வசிக்கக்கூடிய வனம். ஏன்னா நாம் இருப்பது மானிட ஜென்மம் எடுத்திருக்கிறோம். ஆமா, இந்த இரவிலே பகலிலே எதுவும் நடக்காது, இறந்தாலும் நம்ம பார்த்துக் கொள்ளலாம். இரவிலே நித்திரை செய்யும் பொழுது நாம கீழப்படுத்து உறங்கினால் நம்ம உயிருக்கு ஏதாகிற மிருகங்களால எதனா ஒரு மிருகஜாதிகள் தொந்தரவு செய்யும் செய்யும். அதனால தம்பி கூப்பிடுங்க, நீ தம்பி பேசுங்க, எப்படி இருப்பது, எப்படி வாழ்வது, எப்படி என்று பேசுங்க. இல்ல பர்ணகசாலை ஏற்படுத்தினால் அந்த பர்ணகசாலை மீது அமரலாம். நம்முடைய கருத்து, தம்பியுடைய கருத்து என்ன? தம்பி கூப்பிட்டு ஓட்டமாக சென்று நந்தவனத்தில் தன்னன் தனிமையாக இருக்கிறான் தம்பி லட்சுமணன். அண்ணன் அழைத்தார் என்று சொல்லி அது சீக்கிரம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். தம்பியா விளங்க வரக்கூடிய லட்சுமி பெருமானை அழைக்க லட்சுமி பெருமான் தர்பார் அண்ணவரால் கதை சொன்னாராம்.